கண்ணா, இன்னைக்கு வந்து பெருக்கு தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளினுடைய கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். சம் டு என் டேர்ம்ஸ் ஆஃப் அ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். இப்போ பெருக்கு தொடரினுடைய எண் உறுப்புகளை ஃபஸ்ட்டு எழுதலாம். என்ன எண் உறுப்புகள்? லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க இல்லையா, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், எக்ஸெட்ரா, ஏ இன்டு ஆர் டு தி பவர் என் மைனஸ் ஒன். இதுதான் என்த் டேர்ம். ஸோ இது வந்து எண் உறுப்புகள், இதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து முதல் எண் உறுப்புகளினுடைய கூடுதல். இதைய வந்து நான் எஸ்என், சம் டு என் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத எஸ்என நம்ம எப்பவுமே குறிப்போம். இதை வந்து ஆர் இன்டு எஸ்என் கண்டுபிடிங்க. எல்லா உறுப்புகளையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆறால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போது இது ஆறால் மல்டிப்ளை பண்ணால் ஏ இன்ட்டு ஆர், இங்கே ஏ இன்ட் ஒரு ஆறால் மல்டிப்ளை பண்ணுறேன் சரியா, நான் வேணால் எழுதி காமிக்கட்டுமா, ஆர் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஏ இன்ட்டு ஆர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏ இன்ட்டு ஆர் கியூப் எக்ஸெட்ரா. இங்கே ஆர் டு தி பவர் ஏற்கனவே என் மைனஸ் ஒன் இருக்குது, நான் ஒரு ஆறால் மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ என்ன ஆகிடும், ப்ளஸ் ஒன்னு ஆகிடும், என்னன்னு ஆகிடும். அப்போ ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஏ இன்ட்டு ஆர் பவர் இது என்ன ஆகிடும், கேன்சல் ஆனால் என். இது வந்து ஆர் இன்ட்டு எஸ், ஆர் இன்ட்டு எஸ்என்னு கிடைக்குது. இது இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இது எஸ் செகண்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போது நான் டூ மைனஸ் ஒன் இம்ப்ளைஸ் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணனா என்ன வரும், ஆர் இன்ட்டு எஸ்என் மைனஸ் எஸ்என் வரும் இல்லையா, மைனஸ் எஸ்என். இங்கே ஒவ்வொரு டைமையும் சப்ராக்ட் பண்ணால் இங்கே ப்ளஸ் இருக்கா, இங்கே வந்து மைனஸ், இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறோம். எடுத்து எழுதிக்கோங்க, ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் எஸ்என்னை சப்ராக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எஸ்என் என்ன, ஏ ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் எது இதெல்லாம் கேன்சல் ஆகுங்கண்ணா, இப்போ ஏஆராக இங்கே வரும் மைனஸ் ஏஆர் வருமா, கேன்சல் ஆயிரும். தென் ஏஆர் மைனஸ் ஏஆர் ஸ்கொயர் எழுதிட்டுமா, ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ஏ இன்ட்டு ஆர் பவர் என், இந்த மைனஸை நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறேன், மைனஸ் ஏ சொல்லுங்கள், மைனஸ் ஏஆர் மைனஸ் ஏஆர் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன். எது இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள், இது கேன்சல் ஆகிடும், தென் ஏஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இல்லை இல்லை, இங்கே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் ஒன் இந்த டேர்ம் கேன்சல் ஆகாது, ஏ இன்ட்டு ஆர் பவர் என் அப்படியே இருக்கும், இதுக்கு முன்னாடி ஏ இன்ட்டு ஆர் மைனஸ் என் வரைக்கும் கேன்சல் ஆயிடும். அப்போது பேலன்ஸ் என்ன இருக்குது உங்களுக்கு, ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஏ, இதில் ஏ காமனாக இருக்கு இல்லையா, அதை வெளியில் எடுத்துருங்க, ஆர் பவர் என் மைனஸ் ஒன். ஏ காமனாக இருக்குது வெளியில் எடுத்துட்டா ஆர் பவர் என் மைனஸ் ஒன். இங்கே எஸ்என் காமனாக இருக்கு இல்லையா, அதை நான் வெளியில் எடுத்துடலாமா, அப்போ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு இன்டு எஸ்என் இன்டூ ஆர் மைனஸ் எஸ்என் வெளியில் எடுத்தாச்சு, இங்கே என்ன இருக்கும், ஆர் மைனஸ் ஒன். எனக்கு எஸ்என் தானே வேணும், அப்போ இது இந்த மல்டிப்ளிகேஷன் அந்த பக்கம் ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன ஆகிடும், டிவிஷன் ஆகிடும். அங்கே எழுதிட்டுமா, இப்போ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஆன்சர் இருக்குது, ஏ இன்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் divided by r minus 1. அப்போ இங்கே sn ஓட வேல்யூ ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன். இதுதான் என் உறுப்புகளினுடைய கூடுதலுக்கு இதுதான் ஃபார்முலா. இங்கே ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு ஒன், ஒன்னாக இருந்துச்சுன்னா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் ஆகிடும் இல்லையா, அப்போ ஆர் ஒன்னாக இல்லாமல் இருந்ததுன்னா sn இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன். இதுதான் சம் டு என் டேர்ம்ஸ் ஆஃப் அ ஜிபிக்கு ஃபார்முலா. கண்ணா, பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் என் உறுப்புகளின் கூடுதல் நம்ம டிரைவ் பண்ணோம். என்ன டிரைவ் பண்ணோம், எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன்.
அப்போது இந்த ஃபார்முலாவை ஆர் கிரேட்டர் தேன் ஒன்னாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் லெஸ் தேன் ஒன்னா ரெண்டு பக்கமும் ஒன் மைனஸ் ஆர் பவர் என் பை ஒன் மைனஸ் ஆர், வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ரெண்டுலேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், மைனஸ் ஒன்னாக வெளியெடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, கேன்சல் ஆகிடும். ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் பை ஒன் மைனஸ் ஆர். ஆர் சின்ன நம்பராக இருந்தால் ஒன்னுலேருந்து சப்ராக்ட் பண்ணுற ஃபார்முலா எழுதிக்கலாம். ஆர் பெரிய நம்பராக இருந்தால், ஒன்றை விட பெருசாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆர் எக்ஸாக்டாக ஒன்று, காமன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், எஸ்என் இஸ் ஈக்குவல் டு, இதுதானே சம் டு என் டேர்ம்ஸு, என் உறுப்புகள் இங்கே இருக்குது, எத்தனை உறுப்புகள், என் உறுப்புகள், அதில் ஆர் வந்து ஒன்றுன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏ ப்ளஸ் எல்லாமே ஏ தான் வரும், ஆர் ஒன்று தானே, அப்போ வெறும் ஏ ப்ளஸ் இங்கேயும் ஆர் ஒன், அப்போ வெறும் ஏ தான். அப்போ எத்தனை ஏஸ் இருக்கும், n நம்பர்ஸ் இருக்கிறனால என் ஏஸ் இருக்கும். அப்போ ஃபார்முலா என்ன வரும், என் ஏ. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுனா நம்ம டைரெக்டாக என்ன எழுதிக்கலாம், என் ஏ, எஸ்என்னுடைய வேல்யூ வந்து என் ஏன்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலா புரிஞ்சுதா கண்ணா? பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம வந்து n டேர்ம்ஸ்க்கு கூடுதல் கண்டுபிடிச்சோம் இல்லையா. இது வந்து இன்ஃபினிட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது, சம் டு இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ஜிபி அப்படின்னா ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் எக்ஸெட்ரா. இந்த உறுப்புகளினுடைய கூடுதலுக்கு என்ன ஃபார்முலானா ஏ பை ஒன் மைனஸ் ஆர். சொல்லுங்கள், ஏ பை ஒன் மைனஸ் ஆர். ஆர் லைஸ் பிட்வீன் மைனஸ் ஒன் அண்ட் ஒன். இதுதான், இதை ஞாபகம் வச்சுக்கணும், சம் டு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு கூடுதல் காணும் வாய்ப்பாடு ஃபார்முலா ஏ பை ஒன் மைனஸ் ஆர். முடிவிலின்னு சொல்கிறோம் இல்லையா, முடிவிலி உறுப்புகள் வரை கூடுதல் வந்து ஏ பை ஒன் மைனஸ் ஆர். கண்ணா எக்ஸசைஸ் 2.8 அதே எக்ஸசைஸில் செகண்ட் ப்ராப்ளம் வந்து 5, 15, 45 என்ற பெருக்கு தொடரின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல். ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆஃப் தி சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ ஏ எவ்வளவு, ஃபர்ஸ்ட் டேம் என்ன 5, ஆர் எவ்வளவு, ஆருக்கு என்ன ஃபார்முலா பெருக்கு தொடருக்கு, T2 by T1. T2 என்ன, செகண்ட் டேர்ம் 15. T1 என்ன 5. அப்போ 5 3 தானே 15. அப்போ 3 is greater than 1. 1 விட பெரிய நம்பர் இல்லையா. அப்போது ஃபார்முலா என்ன வரும், SN ஏ இன்ட்டு ஆர் தான் கிரேட்டர் நம்பர். அப்போ ஆர் டு தி பவர் என்லேருந்து ஒன்றா சப்ராக்ட் பண்ணிக்கலாம், ஆர் மைனஸ் ஒன், இதுதானே ஃபார்முலா வென் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஒன்னா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, 5, ஆரோட வேல்யூ 3 to the power n. ஆனால் உங்களுக்கு எத்தனை கேட்டிருக்கிறாங்க, 6 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ S6 போட்டுக்கலாமா, n = 6 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது 3 to the power n-க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 6 - 1 / ஆரோட வேல்யூ என்ன, 3 - 1 5 × 3 - 1 அப்போது 3 to the power 6 வேல்யூ நமக்கு தெரியணும். 3 to the power 6 3-ஐ எத்தனை டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும், 6 டைம்ஸ் போடணும். மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 6 டைம்ஸ் போட்டாச்சு, 3 3 = 9 27 இங்கே ஒரு 27 இல்லையா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அப்ளை பண்ணோம் இல்லையா, 7 7 = 49 balance 1 balance 4 7 2 = 14 18 7 2 = 14 balance 1 2 2 = 4 5 9 2 balance 1 7 729 3 to the power 6 value 729 -1 / 3 - 1 2 அப்போது 1 சப்ராக்ட் பண்ணால் 728 / 2 செகண்ட் டேபிளில் கட் பண்ணுங்க தாங்க, என்ன வரும், 3 2 = 6 balance 1 6 2 = 12 4 2 = 8 அப்போது 5 × 364 = 5 4 = 20 5 6 = 30 +2 = 32 balance 3 15 15 + 3 18 அப்போது S6 வேல்யூ 1820.